ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு செரிஷ் பர்ல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வீட்டில் ஒரே ஒரு மாம்பழம் இருந்தால் போதும், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப டேஸ்டியான மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது மேங்கோ சீசன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மேங்கோ குல்ஃபி பண்ணுறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன், அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் க்ரீமோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கனால இதுவே நல்லா ஃபோமியாக நல்லா திக்காக வரும். ஸோ ஃப்ரெஷ் க்ரீமோ எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு, வெறும் நாளே பொருள் வச்சு ரொம்ப டேஸ்டியான குல்ஃபி செய்ய போகிறோம். இப்போது பால் நல்லா காயட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கெட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி பொங்கி வர்றப்போ சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல் க்ரீம் மில்க்குன்றனால நல்லா க்ரீமியாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ண சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவும் பாலும் அந்த கரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ண போவோம். இதை ஆட் பண்ணுறப்போ ஒரே இடத்துல ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கெட்டி சேராமல் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு மாம்பழத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளஷை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு, இப்போ மேங்கோவை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்ததுனால இதில் வந்து ஒரு முக்கால் பழம் தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு இதை விட குட்டி சைஸ் மாம்பழமாக இருந்தால் அதுவே கரெக்டாக இருக்கும். ஹாஃப் லிட்டர் பாலுக்கு குட்டி மாம்பழம் ஒன்று இருந்தாலே போதும். இதில் வந்து ரொம்ப டேஸ்டியான மேங்கோ குல்ஃபி நம்ம பண்ணிடலாம். இதில் ஃப்ளேவர்க்காகவோ இல்லை கலர்க்காகவோ எந்த வித எசன்ஸுமே இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். இப்போ மேங்கோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாம்பழத்தோடு நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதை மட்டுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாலோட சேர்த்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கனால அந்த கோதுமை மாவு வாசனை வருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி வரவே வராது. அந்த கோதுமை மாவு இந்த பாலிலே நல்லா வெந்துடும். வெந்துட்டு நமக்கு வந்து அது திக்காக ஆரம்பிக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, திக்காக ஆரம்பிச்சிருச்சு, பால் நல்லா வத்தி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் இருக்கிறப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட நான் ஹீட்டே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கெட்டி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருந்த இந்த பாலை வந்து இதோட சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட ஹீட்டே இல்லை. இந்த ஸ்டேஜ் இருக்கிறப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15-20 seconds நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்செடுத்துக்க போகிறோம். நல்லா அதில் ஃபோமி கன்சிஸ்டன்சியாக வரும் தெரியுமா, அந்த நுரைச்சி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்செடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா பாலும் அந்த மேங்கோவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு மோல்டுக்கோ இல்லை நம்ம ஒரு வீட்டில் இருக்க யூஸ் பண்ணுற டம்ளருக்கோ நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதுக்காண்டி மோல்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, வீட்டில் இருக்கிற நம்ம டம்ளரே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய டம்ளராக யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து ஒரு 3 tumblers தான் வந்துச்சு. நீங்கள் குட்டி குட்டி டம்ளர்ஸோ இல்லை மோல்டோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 tumblers கிட்ட வரும். இப்போது டம்ளருக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும், எந்த வித ஏர் பபிள்ஸும் இல்லாமல். இப்போ நெக்ஸ்ட் இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி சென்டரில் நிற்க வச்சுருங்க. அது வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போது இதில் வச்சதுக்கப்புறமா
நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 hours வரைக்கும் வச்சா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நைட் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் எடுத்து சாப்பிடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போது 8 hours ஆயிடுச்சு, இப்போ அதை எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரீஸாக இருக்குது. நம்ம எடுக்கும் போது வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 2 minutes கழிச்சு எடுங்க, அப்போ தான் அதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். இதை வெளியே எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாகவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் எடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வந்துருச்சு அப்படின்னு. வீட்டில் உள்ள 4 பொருள் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு மேங்கோ குல்ஃபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம், பிகாஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதில் எந்தவித எசன்ஸோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீமோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம அதை பண்ணலாம். கண்டிப்பாக இதை குட்டீஸ் இருந்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.